ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பாட்டிலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப நாளாக தேடி தேடி வாங்கின ப்ராடக்ட் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டும் கூட. ஸோ இதை நான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த ரிவ்யூ செக்ஷன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பாட்டிலோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு இப்படி தான் ரிசீவ் ஆகிருந்துச்சு, நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நல்லா ரிசீவ் ஆகிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க, ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து 720 ரூபீஸ் வந்துருந்துச்சு. எனக்கு இந்த மந்த் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி 5 ஆர்டர்ஸ்க்கு வந்துட்டு 20 ரூபீஸ் வந்துட்டு ஆஃபர். அதுக்கப்புறம் என்கிட்ட விஐபி க்ரெடிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் யூஸ் பண்ணி எனக்கு வந்து நான் 650 ரூபீஸில் வந்து இந்த ரெண்டு காம்போ பாட்டிலும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாதிரி டபுள் ரேப்பர் வந்துருந்துச்சு. ஒன்று வந்துட்டு பபுள் ரேப்பிங்கில் வந்துருந்துச்சு, ஒன்று நார்மல் ரேப்பிங்கில் வந்துருந்துச்சு. ஸோ பாட்டில் எதுவுமே ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் நல்லாவே நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ காப்பரில் இருக்கிறதுனால தான் நான் கண்டிப்பாக இந்த பாட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ காப்பரில் நான் எல்லா வெப்சைட்லேயும் தேடிட்டு இருந்தேன், எனக்கு எதுலேயுமே கிடைக்கல. ஸோ ரொம்ப நாளாக நான் தேடி மீஷோவில் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிருந்தது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி இந்த ப்ராடக்ட் வாங்கினதில். ஸோ இப்படி தான் வந்துட்டு இருந்தது. காப்பரா அப்படின்றதுல டவுட் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது பியூர் காப்பர் தான். ஸோ நம்ம தண்ணி குடிக்கும் போதே நல்ல ஸ்மெல் தெரியுது. நம்ம நார்மல் குடத்துலலாம் குடிப்போம்ல, அதே ஃபீல் இருக்குது. ஸோ இந்த பாட்டிலும் அந்த மாதிரி எந்த டேமேஜ் இல்லாமல் நல்லாவே ரிசீவ் ஆகிருந்துச்சு. வெயிட் நல்லா இருக்குது. ஸோ வெயிட்லெஸ் கிடையாது, நல்லா வெயிட் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ரெண்டு பாட்டிலையும் நல்லா வந்துட்டு நான் பவுடர் போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டேன். நல்லா ப்ரஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க ஹாட் வாட்டரை. ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுடுங்க. ஸோ இந்த சிப்பர், அதுக்கப்புறம் அந்த இது ஸ்ட்ரா எல்லாமே அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பாட்டிலையும் அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ஹாட் வாட்டரை ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட அந்த பாட்டில்லையே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு டைம் நீங்கள் வந்து சோப்பு போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த பாட்டில் வாங்கினாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாட்டிலோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இந்த பாட்டில் வாங்கினேன் அப்படின்றது, ஸோ கண்டிப்பாக காப்பர்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் உள்ளது. ஸோ எல்லாத்த விடையுமே நம்ம வந்து காப்பரில் வந்து தண்ணி 8 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க பாக்டீரியா அதுக்கப்புறம் வைரஸ் எல்லாமே இல்லாமல் நம்ம பியூர் வாட்டராக நம்ம வந்துட்டு ஆர்வோ விட ரொம்ப பியூரிஃபையாக நம்ம வந்து இந்த வாட்டரை குடிக்கலாம் அப்படின்றது சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப்டு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம கிட்ஸ்க்கும் வந்துட்டு எப்படி வந்து நான் வாட்டர் பாட்டிலில் சிப்பர் பாட்டிலாக தேடிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் நம்மளுக்கு இது கிடைச்சதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த பாட்டிலையும் நைட்டி நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு மார்னிங் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம எதோ டெப்பர் வேர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் காப்பரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்சி விமனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காப்பர் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ பேபியோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி காப்பரில் யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் இந்த மாதிரி கொரோனா டைமில் நம்ம வந்துட்டு வாட்டர் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஸோ இந்த மாதிரி எந்த வைரஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் ஆகுறது வாட்டர்லேருந்து தான் நம்ம பாடிக்கு வரும். இந்த மாதிரி நம்ம காப்பரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டிலோட பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிப்பர் பாட்டில் நான் காமிக்கிறேன், இந்த மாதிரி சிப்பர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸி மெத்தடில் தான் இருக்குது.
ஸோ நல்லா வந்து ஈஸியாக கிட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஈஸியாக தான் இருந்துச்சு. இதோட லிட்டர் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் இருந்துச்சு. ஸோ இதை விட கம்மியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இந்த பாட்டில் வந்து 750 இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் இது மாறி இருந்தது அப்படின்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும், அவங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு லீக் ப்ரூஃபாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, இதில் லீக் ஆகவே இல்லை. உள்ளே வந்துட்டு நல்ல ஒரு கார்க்கும் கொடுத்துருக்கறதுனால நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு, லீக் ப்ரூஃப் இல்லாமல் இருக்கும். அதுதான் நான் ஃபஸ்ட் வந்தோடனே செக் பண்ணேன், லீக் ப்ரூஃப் இல்லாமல் இருக்கா, லீக் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நம்மளுக்கு ட்ராவல் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன், நான் எப்படி கொடுக்குறேன் வாட்டர் அப்படின்னு. ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, வாட்டரில் வந்துட்டு 8 ஹவர்ஸ் முன்னாடியே வந்துட்டு நான் இதில் துளசி போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக வாட்டரை வந்து 8 ஹவர்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு துளசி போட்டுருங்க. துளசி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லது. ஏன்னா நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும், நம்ம இம்யூனை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பெருமாள் கோயிலெலாம் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, செப்பு பாத்திரத்தில் நைட் கோயில் மூடுறதுக்கு முன்னாடி ஸோ தண்ணி வச்சுட்டு அதை மாதிரி இந்த மாதிரி துளசி எல்லாமே போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஸோ அதுதான் இதோட சயின்டிஃபிக்கான ரீசன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ செப்பு பாத்திரத்தில் நம்மளுக்கு கொடுக்கும் போது ஸோ நார்மலாகவே இதோட பாக்டீரியா வைரஸ் எல்லாமே இதில் இருக்காது. அதுவும் இல்லாமல் இதோட துளசியோட பெனிஃபிட்ஸ் சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு இம்யூனை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கிட்ஸுக்கு வந்துட்டு கோல்டு காஃப் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்த்து பார்த்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இந்த கொரோனா டைமில் கோல்டு வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து வாட்டர் கூட இன்டேக் பண்ணும்போது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம நார்மலாக ஒரு கொதிக்க வச்சு நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக குடிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 1.5 மந்த்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாட்டில் பாருங்க, லீக் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே இந்த மாதிரி ஒரு கார்க் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி உள்ள வெளியில் வந்துட்டு இந்த சிப்பர் கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு அந்த கார்க்கும் நல்லா இருக்கு, அதனால இது லீக் ஆகவே இல்லை அப்படின்றதுக்கு தான் நான் காமிக்கிறேன் இதை. ஸோ வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, நல்லாவே நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. நான் முன்னாடி இதை மாதிரி ஸ்டீலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் மோஸ்ட்டாக இருக்குது. இந்த பார்த்திங்க அப்படி ஸோ இந்த பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அந்த மாதிரி தான், லீக் ப்ரூஃப் தான் எதுவுமே. இதோட முடியிலையும் பாருங்கள் இந்த மாதிரி கார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளவும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பாட்டிலுமே. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி நம்ம கேரி இல்லை ட்ராவலுக்கு அந்த மாதிரி கூட நம்ம இதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி நான் துளசி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 டேக்கு நம்மளுக்கு பத்துமா அப்படின்றது கண்டிப்பாக பத்தாது தான். நீங்கள் வந்து செப்பு கொடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் இதை மாதிரி நீங்கள் துளசி போட்டு வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் திரும்பி இதில் ரீஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிச்சிட்டு இந்த துளசியும் சேர்த்து நம்ம குடிக்கும் போது நம்மளுக்குமே இது ரொம்ப நல்லது தான். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் அப்படி தான் வீட்டில் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமே. ஸோ லீக் ப்ரூஃப் இல்லை அப்படின்றதுக்கு நான் காமிக்கிறேன். லீக் ஆகலை, தண்ணி ஃபுல்லாமே ஃபில்லாக தான் இருக்குது, லீக் ஆகலை பாட்டில்லேருந்து. ஸோ இது வந்து நீங்கள் கிட்ஸ்க்கு வந்துட்டு 1 இயர்லேருந்து நீங்கள் 5 to 6 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் இந்த பாட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ கிட்ஸுக்கு அவங்கெல்லாம் நார்மலாகவே டம்னரில் அந்த மாதிரி கிளாஸில் குடிப்பாங்க, அவங்களுக்கு ஏன் பாட்டில் அப்படின்றது ஏன் யோசிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம பாட்டிலில் குடித்தோம் அப்படின்னா இவ்வளோ மெஷர்மெண்ட்டில் அவங்க தண்ணி இன்டேக் பர் டேக்கு அவங்க எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி பாட்டிலில் தான் கொடுக்கறத ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். ஸோ இதெல்லாம் இந்த பாட்டிலோட அட்வான்டேஜ் நான் சொல்வேன். ஸோ கண்டிப்பாக இதோ இந்த பாட்டில் டிஸ்அட்வான்டேஜும் நான் சொல்லணும் இல்லையா. ஸோ நான் இதை 5 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தேன் அப்படின்றத உங்கள் கூட நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் இந்த பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா.
இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, இந்த சிப்பர் இருக்குல்ல, அந்த சக் பண்ணுற இடம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு உள்ளே சக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் டைப் வச்சுருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ஃப்ளெக்சிபிளாக இல்லை இந்த ஸ்ட்ரா வந்துட்டு. இந்த ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஷ் நான் சொல்லுவேன். இது கொஞ்சம் வாஷ் பண்ணுறது வந்துட்டு மற்ற பாட்டில் நம்ம க்ளீன் பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ அதுவும் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி பெட்டராக எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரைஸி தான், 650 ரூபீஸ் அப்படின்றது. நீங்கள் ப்ரைஸியாக நினைப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ டபுள் காம்போவில் நான் வாங்கியிருக்கேன், எனக்கு ஆனால் இது பிடிச்சி இருந்து தான். ஏன்னா நம்ம ஏன்னா 200 to 250 ml வந்துட்டு டெப்பர்வேர்லாம் ஒரு 450 to 500 ருபீஸ்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி நான் லீக் ப்ரூஃப்காகவே. ஸோ இது வந்து காப்பரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1 லிட்டர் இருக்கிறத வந்துட்டு அதுவும் டபுள் காம்போவில் இருக்கிறத 650 ருபீஸ்க்கு வாங்கினதில் எனக்கு அவ்வளோ ப்ரைஸியாக இது தெரியல. ஸோ இது நம்ம கிட்ஸ்க்கும் நல்ல பெனிஃபிட் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த பாட்டில் பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ப்ராடக்டோட கோட் நான் கொடுத்துருக்கேன், கோட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அந்த லிங்க்கையும் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாட்டில் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லை நீங்கள் ஏதாச்சும் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு கான்செப்டில் பார்க்கலாம். பாய் பாய், சி யூ.